ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டிஃபி மீடியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சூப்பரான கர்ட் பெப்பர் சிக்கன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், பாதி குடமிளகாய், 1 துண்டு இஞ்சி. இந்த பொருளெல்லாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் பார்க்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், புதினா பவுடர், உப்பு. இது வந்து என்னோடய இதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்புறம் சிக்கனை நான் நல்லா தயிர், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு. ஸோ அது வந்து ஒரு சைடு ஊறிட்டு இருக்கு. அப்படி ஊற வச்சோம்னா சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கியிருக்கும். இப்போ பேனை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் சேர்த்து, வெங்காயம் பொடி பொடியாக நான் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வெங்காயம் வேணுமோ எடுத்துக்கலாம், அதிகமாக போட்டாலும் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொடமிளகாய் இதையெல்லாம் மூணுத்தையுமே ஒரே டைமில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா இது வதங்கினோடனே இதெல்லாம் போட்டோம்னா சேர்த்து இதையும் வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் எப்போவுமே, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினோடனே தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா 2 தக்காளி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நல்லா அது தொக்கு மாதிரி அந்த தொக்கு பதத்துக்கு வந்த உடனே அதை வரைக்கும் இது பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாமே நம்ம போட்டுடலாம். மஞ்சத்தூள், மல்லி, இது எல்லாமே உங்கள் குவான்டிட்டி அளவுக்கு போட்டுக்கலாம், எவ்வளோ தேவையோ. நான் வந்து காரம் லிமிட்டாக இருக்கிறதுனால லிமிட்டாக போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிடணும். இந்த மசாலாஸ் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ்க்கு வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் இது கூட ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணும்போது நான் ஒரு ட்ராப் தண்ணி கூட ஊற்றலை. அது ஊற வச்சுருக்க இதுலேயும் தக்காளி இதில் இருக்க தண்ணியுமே உங்களுக்கு சிக்கனில் இறங்கிடும். தண்ணியே சேர்க்காமல் நல்லா எல்லாமே ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 minutes நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போட்டு குக் பண்ணோம்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ 10-5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்மையாக வந்திருக்கு. தண்ணியே சேர்க்காமல் சிக்கன் அவ்வளோ சூப்பராக வெந்து உள்ளே நல்லா அந்த ஜூஸி எல்லாமே இறங்கியிருக்கு. நம்ம ஊற வச்சதுனால இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கன் உள்ள மசாலாலாம் இறங்கி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. அந்த தண்ணியை ஊற்றாமல் அப்படியே வேக வச்சுருக்கேன் நம்ம சிக்கனை. கடைசியாக நம்ம கொஞ்சம் தயிர், 1/4 cup தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தயிர் இதோடு நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1/4 cup தயிர் தண்ணியை ஊற்றாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர், சிக்கன், மசாலாஸ் எல்லாம் ஒன்றா வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடணும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. தயிரோட இது எல்லாமே உள்ளே இதாகிடுச்சு. தேங்காய் அரைச்சி விட்ட மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்துடும் தயிர் ஊற்றினோம்னா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தொக்கு மாதிரி வந்துச்சு. எண்ணெய் பிரிஞ்சு கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்விங்க்கு போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம சர்விங் போர்டில் வச்சாச்சு. பாருங்கள் சிக்கன் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம சர்விங்கில் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இது நம்ம தண்ணியை ஊற்றாமல் தொக்கு உங்களுக்கு நிறையா கிடச்சிருக்கு. இதில் செமையாக இருக்கும். இது வந்து நம்ம சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். இது நம்ம சாப்பாட்டில் ஒயிட் ரைஸில் பிசைஞ்சும் சாப்பிடலாம். இல்லை இது ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டு சாம்பார் ரசம் ஏதாவது கிரேவி வச்சு அதுக்கு நம்ம தொட்டும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு குட்டி தோசை ஊற்றிட்டு அதில் கூட உங்களுக்கு சிக்கன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குட்டி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சிக்கன் பிடிக்காத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதை வந்து தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கறி தோசை மாதிரி கூட நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ செமையாக நம்ம தோசையும் சிக்கனும் பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.